Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பல நோய்களுக்கு அருமருந்தாக செயல்படும் கடுக்காயை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல நாட்களாய் ஆறாத புண், ரணம் ஆகியவற்றை நான்கு வேளை கடுக்காய் பற்று ஆற்றிவிடும். தோல் வியாதி எதுவாயினும் கடுக்காய், வேம்பு, துளசி மற்றும் குப்பை மேனி அரைத்து தடவ நிரந்தரமாக தீர்வு கிடைக்கின்றன. கடுக்காய் வயிற்றில் உள்ள கழிவுகளையெல்லாம் வெளித்தள்ளி அதனுடைய பிறவி பயனை நீட்டித்து வருகிறது. மூக்கிலிருந்து இரத்தம் வந்தால் சிறிதளவு கடுக்காய் தூளை எடுத்து மூக்கால் உரிய இரத்தம் வருவது நின்றுவிடுகிறது. கடுக்காய் ஓட்டை தூளாக்கி இரவு உணவு உண்டதும் அரை தேக்கரண்டி பொடியை தின்று ஒரு டம்ளர் நீரை குடித்து வர உடல் வலுவாகும், மேலும் வாதம் குணமடைகிறது. காலையில் இஞ்சி, சுக்கு, மாலையில் கடுக்காய் என 48 நாட்கள் இதன் பொடிகளை உட்கொண்டால் நரை, திரை, மூப்பு இன்றி இளமையாக வாழலாம். கடுக்காயை வாங்கி உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்துவிட்டு நன்கு தூளாக அரைத்து வைத்து கொள்ளவும். இதில் தினசரி ஒரு ஸ்பூன் அளவு இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வர நோயில்லாத நீடித்த வாழ்க்கையை பெற முடியும். 3. கடுக்காய் தோள்களை எடுத்து தேவையான இஞ்சி, மிளகாய், புளி, உளுந்தம்பருப்பு சேர்த்து எல்லாவற்றையும் நெய்யில் வதக்கி எடுத்து உப்பு சேர்த்து துவையலாக அரைத்து சாதத்துடன் பிசைந்து கொண்டு வர ஜீரண சக்தி கூடும், மேலும் மலச்சிக்கல் மாறுகிறது. இதனால் உடல் பலம் பெறுகிறது. கண்பார்வை கோளாறுகள், காது கேளாமை, சுவையின்மை, பித்த நோய்கள், வாய்ப்புண், நாக்குப்புண், மூக்குப்புண், தொண்டைப்புண், இறப்பை புண், குடல் புண், ஆசன வாய்ப்புண், அக்கி, தேமல், படை, தோல் நோய்கள், உடல் உஷ்ணம், வெள்ளைப்படுத்தல், கல்லடைப்பு, சதையடைப்பு, நீரடைப்பு, பாத எரிச்சல், மூல எரிச்சல், உள்மூலம், சீழ்மூலம், இரத்த மூலம், இரத்தபேதி, சர்க்கரை நோய், இதய நோய், மூட்டுவலி, உடல் பலவீனம், உடல் பருமன், இரத்த கோளாறுகள் அனைத்துக்கும் இந்த கடுக்காய் அருமருந்தாக பயன்படுகிறது. கடுக்காய் கொட்டைப்பாக்கு படிகாரமாகிய மூன்றையும் 100 கிராம் எடுத்து ஒன்றாக தூள் செய்து கொள்ளவும். இதில் பல் துளக்கி வர அனைத்து பல் வியாதிகளுக்கும் தீர்வு கிடைக்கிறது. இரவு படுக்க செல்வதற்கு முன் 5 கிராம் கடுக்காய் தூள் எடுத்து சூடான நீரில் கலந்து பருக வேண்டும். இஞ்சி, சுக்கு, கடுக்காயை ஒரு மண்டலம் எனப்படும் 48 நாட்கள் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் சாப்பிட்டு வர நன்றாக ஜீரணமாகும். ஜீரணம் ஆன பின்பு மலமும் நன்றாக வெளியேறுகிறது. கடுக்காய் தூளை நீரிலிட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து அந்நீரால் ஆசனவாயை கழுவி வர மூல எரிச்சல், புண் ஆகியவை ஆறும். கடுக்காயின் தோலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், உள்ளிருக்கும் பருப்பை பயன்படுத்தக்கூடாது. இதன் ஓட்டை பொடியாக்கி வைத்து கொண்டு பயன்படுத்தலாம். இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்கள் நலமுடன் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.